நம்முடைய அறிவகம் பார் சேனலில் இந்த ரெண்டு வீடியோக்களும் 1000 வியூவர்ஸ்க்கு மேலே பார்த்துருக்காங்க. பார்த்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் அறிவகம் பார் சேனல் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இரண்டாம் அலை கொரோனா அவற்றுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகமூடியை பற்றி பார்க்கலாம். முகமூடி என்பது 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. இந்த முகமூடியில் பார்த்தீங்க அப்படின்னா, உட்புற அடுக்கு, நடு அடுக்கு, வெளிப்புற அடுக்கு என 3 அடுக்குகளை கொண்டது. உட்புற அடுக்கு பருத்தியிலான எளிதில் உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. நடு அடுக்கு எதிலும் நெய்யாத மற்றும் எதையும் உறிஞ்சாத பாலிப்ரோப்பிலின் என்ற பொருளால் செய்யப்பட்டது. வெளிப்புற அடுக்கு எதையும் உறிஞ்சாத பாலியஸ்டர் கலந்த பொருளால் செய்யப்பட்டது. பல் வகையான முகமூடிகள். பல வகையான மாஸ்க்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்க்கை பாருங்க. இந்த மாஸ்க் வந்து N95 அப்படின்ற மாஸ்க்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 3 லேயர் இருக்கு. இதில் மூக்கு பகுதிகளுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி உள்ளார கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காது பகுதி மாற்றுறதுக்கு அட்ஜஸ்டபிள் கயிறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. இதனோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். அடுத்த மாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த மாஸ்க்கை பாருங்க. இதுவும் நான் ஃபார்மசியில் தான் வாங்கினேன். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கிளிப்பு கொடுத்துருக்காங்க. மூக்கு இது பண்ணுற உள்ளார கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் 4 லேயர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பின்னாடி காது பகுதியை மாற்றுறதுக்கு அட்ஜஸ்டபிள் காது பகுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல மாஸ்க்கு. இதையும் இதன் விலை பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். அடுத்த மாஸ்க்கு, இது குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்க்னு சொல்கிறாங்க. இது 7 லேயர் உள்ள ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாஸ்க்கு பின்னாடி காது பகுதியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. மூக்கு பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். இதில் 7 லேயர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாஸ்க்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மாஸ்க்குகள். இந்த மாஸ்க்குகளை நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். 2 மாதங்கள் வரையிலும் இதை நம்ம இந்த மாஸ்க்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெட்டாலில் நம்ம தினமும் டெட்டாலில் நனைச்சி அதை காய வச்சு வெயிலில் காய வச்சு நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த மாஸ்கை பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து இது மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்க்கு. சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 லேயர் இருக்குது. இதன் விலை வந்து 5 ரூபாய். இத 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இந்த மாஸ்கை பாருங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 1 நாள் வரையிலும் இதை பயன்படுத்தலாம். இதுவும் நம்மளுக்கு ஃபார்மசியில தான் நான் வாங்கினேன். இது காது பகுதி மேல மூக்குல கிளிப் பகுதியெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கு ஒரு ஏர் ஹோல் இருக்கு. இப்போ இந்த ஏர் ஹோல் இருக்கிறதுனால இதை நம்ம வாஷ் பண்ண முடியாது. இதை 1 நாள் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இதனோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபாய். அடுத்து இந்த மாஸ்க்கை பாருங்க. இதுவும் காது பகுதி இருக்கு, மூக்கு பகுதிக்கு மேலே கிளிப் இருக்கு. இதுவும் 3 லேயர் உள்ள ஒரு மாஸ்க் தான். இந்த மாஸ்கோட விலை வந்து 15 ரூபாய் தான். இதை 1 நாள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதை நம்ம வாஷ் பண்ண முடியாது. வாஷ் பண்ணி திரும்ப பயன்படுத்த முடியாது. இப்போ 1 நாள் மட்டும் பயன்படுத்திட்டு இதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், பயன்படுத்திட்டு இதை தூக்கி போட்டுறணும். சரி நண்பர்களே, முகமூடி எங்க வாங்க வேண்டும், எங்க வாங்க கூடாது பற்றி பார்க்கலாமா? முகமூடியை மருந்தகத்தில் மட்டுமே வாங்க வேண்டும். இங்க பாருங்க, சாலை ஓரங்களில் இது போன்ற பல்வேறு கடைகள் முகமூடியை விற்பனை செய்கிறாங்க. இங்கே வாங்கக்கூடிய முகமூடியில் ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. இதன் விலை 10 ரூபாய்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் வாங்கக்கூடாதுன்னா,
வாகனங்கள் வரக்கூடிய புகைகள் மற்றும் நோய் தொற்று கிருமிகள் இந்த முகமூடியில் படிகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகையால் இது போன்ற சாலையோர கடைகளில் முகமூடியை வாங்கக்கூடாது. அடுத்து, மருந்தகத்தில் வாங்கிய புதிய முகமூடியை முதன்முறையாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்மசியில் வாங்கும் பொழுதே இது மாதிரி கவரில் இருக்கக்கூடிய மாஸ்கா பார்த்து வாங்கிக்கணும். இதில் எக்ஸ்பைரி டேட் பார்த்தும் நம்ம மாஸ்கா வாங்கிக்கணும். இந்த மாஸ்கை கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த புது மாஸ்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது போல ஒரு டெட்டால் ஒரு ரெண்டு சொட்டு விட்டு தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இந்த மாஸ்கை அதில் நனைச்சிடணும். நனைச்சிட்டு நம்ம காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் தான் நம்ம இந்த மாஸ்கை பயன்படுத்தணும். முகமூடியை சரியான முறையில் அணிவது எப்படி? முகமூடியை இருபுறம் உள்ள கயிற்று பகுதியை பிடித்து காதுகளில் மாட்டிக்கொள்ள வேண்டும். மூக்கு, வாய், தாடை, கன்னங்கள் இந்த நான்கு பகுதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூடி இருக்க மாதிரி இருக்கணும். சரி நண்பர்களே, முகமூடியை எப்படி பயன்படுத்தக்கூடாது? மூக்கு வெளியே தெரியற மாதிரி இந்த மாஸ்கை மாட்டிக்கிட்டு நம்ம வண்டியில் போவாங்க. இப்படி நம்ம போட்டிருக்க கூடாது. மூக்கு வாய் வெளியில் தெரியுற மாதிரி சில பேர் இப்படி போட்டிருப்பாங்க, இதுவும் நம்ம போடக்கூடாது. சில பேர் இந்த கையை இப்படி 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 முன்பகுதியில் இப்படி வச்சுக்குவாங்க. எப்பொழுதுமே மாஸ்க் போட்டோன்னே முன்பகுதியில் நம்ம கையை நம்ம தொடவே கூடாது. இப்போ பாருங்க, இந்த பாக்கெட்டில் வச்ச மாஸ்க் எடுத்து சில பேர் இப்படி போட்டுக்கிறாங்க. இது மாதிரி மாஸ்கை நம்ம அணியக்கூடாது. சில பேர் மாஸ்கை இப்படி பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எடுத்து மறுபடியும் இப்படி மாஸ்கை இப்படி போடுவாங்க. இது மாதிரி மாஸ்கை போடக்கூடாது. முகமூடிகளை இது போன்ற கைப்பைகளில் வைக்கக்கூடாது. நண்பர்களே, முகமூடியை எப்படி டெட்டால் மூலம் துவைத்து மீண்டும் பயன்படுத்துவது பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கைகளை இது போல ஒரு சானிடைசர் வச்சு நம்ம கையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாஸ்கை நம்ம காதுலேருந்து கழட்டிடணும். இப்போ இந்த டெட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சொட்டு இருக்க மாதிரி நம்ம அதை விட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்கை வந்து நம்ம அதில் நனைச்சிடணும். ஒரு 5 நிமிடம் இதை நல்லா ஊறட்டும். வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம காய வைக்கணும். முகமூடிகளை இது போன்று வெயிலில் காய வைத்து பின்பு இது போன்று பாலித்தீன் பைகளில் வைத்து பயன்படுத்தலாம். காய்ந்த முகமூடிகளை இது போன்று சரியாக அணிந்து மீண்டும் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, முகமூடி அணிவதால் ஏற்படும் நன்மைகள். மாஸ்க் நம்ம பொதுவெளியில நம்ம போட்டு போறதுனால ஏறத்தாழ 90-99% வரையில நம்ம கொரோனா பரவலை தடுக்கலாம். அது இல்லாம இந்த மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா 0.3 microns அளவுள்ள நுண்துகளை கூட நம்ம உள்ளார அனுமதிக்காது. ஆகையால இந்த மாஸ்க் வந்து 99% நம்மளுக்கு கொரோனாவை தடுக்க பயன்படுகிறது. அதனால கண்டிப்பா நீங்க அனைவருமே இந்த பொதுவெளியில போகும்பொழுது மாஸ்கை பயன்படுத்துங்க. பயன்படுத்திய முகமூடிய எங்கு போடக்கூடாது? இங்க பாருங்க, சாலையோரங்களில் இது போன்று பயன்படுத்திய முகமூடிகள் நிறைய பார்க்க முடியுது. வாகனத்தில் போகிறவங்க பயன்படுத்திய முகமூடி தானே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதனால நோய் தொற்று அபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் பயன்படுத்திய முகமூடி தானே அப்படின்னு எரியிற நெருப்பில் இது போன்று போட்டுடுறாங்க. அப்படியும் போடக்கூடாது. பயன்படுத்திய முகமூடியை எங்கு தான் போட வேண்டும்? நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாஸ்கில் என்ன செய்யணும், நம்ம சானிடைசர் முதல்ல நம்ம கையில் சானிடைசர் போட்டுக்கணும். சானிடைசர் போட்டுட்டு நம்ம கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை நம்ம கலட்டிடணும். இந்த மாஸ்க் என்ன செய்யணும் அப்படின்னா இது போல் ஒரு கவருக்குள்ளே
இத மாஸ்க் நல்லா மடிச்சு இந்த கவர் ஃபுல்லா இப்படி வச்சிரணும். இந்த கவர்ல போட்ட மாஸ்க அப்புறம் கையுறை இது ரெண்டையும் நம்ம இது போல ஒரு பேப்பர் கவர்ல நம்ம போட்டுறோம். அத வந்து நம்ம டஸ்ட்பின்ல இப்படி போட்டுறணும். அடுத்ததாக கையுறை பற்றி பார்க்கலாம். ஹேண்ட் கிளவுஸ் கையுறை. இந்த கையுறை நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம நாள்தோறும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, நிறைய வேலை செய்யும் பொழுது, ஒரு பொதுவெளியில நம்ம போனோம் அப்படின்னா இந்த கையுறையை நம்ம மாட்டிக்கலாம், ஹேண்ட் கிளவுஸை மாட்டிக்கலாம். அப்படி மாட்டுறதுனால நம்மளுக்கு கொரோனா தொற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இந்த ஹேண்ட் கிளவுஸ் வந்து நம்ம கவனமாக கையாளணும். இதில் அடிக்கடி இதில் நம்ம என்னன்னா சானிடைசர் கூட நம்ம அந்த சானிடைசர் போட்டுக்கலாம். இந்த ஹேண்ட் கிளவுஸை பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக ரிமூவ் பண்ணணும். எப்படி அப்படின்னு பாருங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இது போல ஒரு சானிடைசர் எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நம்ம கை ஃபுல்லாக நம்ம மறுபடியும் இதை நல்லா சானிடைசர் போட்டு சுத்தம் பண்ணிக்கணும். இந்த கவரில் பேப்பர் கவரில் இந்த கிளவுஸை போட்டு நம்ம இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு டஸ்ட்பினில் நம்ம இதை போட்டுடலாம். பேப்பர் கவர்ல நம்ம போட்டுக்கோம். அதை வந்து நம்ம டஸ்ட்பின்ல இப்படி போட்டுறணும். கிருமி நாசினி மற்றும் கை கழுவும் திரவம் பற்றி பார்க்கலாம். சானிடைசர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபார்மசியில வாங்கக்கூடிய இது போன்ற ஒரு ஹேண்ட் சானிடைசர் நம்ம எப்பொழுதுமே நம்ம வாங்கி வச்சுக்கணும். டஸ்டான பகுதிகளில் ஏதாவது தொட்டோம்னா இந்த ஹேண்ட் சானிடைசரை நம்ம பயன்படுத்திக்கலாம். கை கழுவும் திரவம் மூலம் கைகளை எவ்வாறு கழுவுவது? இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு கையை எப்படி கழுவுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா முதல்ல இந்த கைகளை ரெண்டு கைகளையும் நம்ம சேர்த்து நல்லா தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா நுரை வந்துடும். அதுக்கப்புறம் விரல்களுக்கு இடையில் நல்லா தேய்க்கணும். அதுக்கப்புறம் மேல்புறம் நல்லா தேய்க்க வேண்டும். அடுத்த கையோட மேல்புறம் நல்லா தேய்க்கணும். உள்ளங்கைய நல்லா இது போல தேய்க்க வேண்டும். ஏறத்தாழ நம்ம இந்த கைகளை ஒரு 20 வினாடிகள் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. 20 வினாடிகள் நம்ம நல்லா தேய்ச்சிட்டதுனால இப்போ நம்ம இந்த கைகளை கழுவணும். அடிக்கடி நம்ம கைகளை சுத்தம் பண்ணுறதுனால 99% நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொரோனா தொற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் செய்ய வேண்டியவைகள். முதலில் தன்னுடைய காலணிகளை சானிடைசர் தெளிப்பான் மூலம் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு தன்னுடைய ஆடைகளை நன்றாக துவைக்க வேண்டும். பின்பு நாம் சுடுநீரில் நன்றாக குளிக்க வேண்டும். சமூக இடைவெளி. நாம் பொதுவெளியில் போகும் பொழுது ஒருவருக்கொருவர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் செயல்பட வேண்டும். உதாரணமாக இருவர் உரையாடும் பொழுது அவர்களுக்கு இடையே உள்ள தூரம் 6 இருக்கணுங்க. நாம பொதுவெளியில் சமூக இடைவெளியோடு நம்ம நடந்துக்கணுங்க. அப்படி சமூக இடைவெளியோடு நடந்துக்கிட்டோம்னா இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றை முற்றிலும் ஒழிக்க முடியுங்க. கொரோனா இரண்டாம் அலை பரவல் ஏன்? இரண்டாம் அலை கொரோனா முதல் தடவை நம்ம
நாட்டில் பரவும் பொழுது கொரோனா பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் நம்மள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்மளுக்கு அதை பற்றியான நடவடிக்கைகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விழிப்புணர்வு இருந்தாலுமே நம்ம அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம சரிவர பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால தான் இப்போ இரண்டாவது கட்டமாக இந்த கொரோனா வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவோட தலைப்பு விடாது கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஏன் என்று பார்க்கலாம். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா விடாது கொரோனான்னு தலைப்பு வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம கொரோனாவை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரிவர எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் விடாது கொரோனா அப்படின்னு தலைப்பு வச்சுருப்பேன். கொரோனா தடுப்பூசி. கொரோனா முதல் முறை நம்ம நாட்டில் பரவும்போது அதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படலங்க. தற்போது கொரோனாவிற்கு தடுப்பூசி நம்ம நாட்டிலே கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. கொரோனா தடுப்பூசி அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சில தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு கட்டணம் வசூலிக்கிறாங்கங்க. அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணுங்க. கொரோனா தடுப்பூசி போடுறதுனால கொரோனா இரண்டாம் அலை பரவலை முற்றிலும் நம்ம ஒழிக்க முடியுங்க. இப்போ கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை முற்றிலும் நம்ம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சோம்னா இந்த இரண்டாம் அலை பரவல் கொரோனாவை முற்றிலும் நம்ம தடுக்க முடியும். இந்த வீடியோவில் என்னோட சொந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.